தமிழ் சினிமாவை ரசிக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இந்த பிளாக் காஃபி சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்மள மாதிரி மூவி லவர்ஸ்க்கு வந்து தீபாவளியாக மாற்றுறதே பெரிய ஹீரோஸோட பட ரிலீஸ் தான். அந்த மாதிரி இந்த தீபாவளியை எக்ஸைட்டிங் ஆகிறதுக்கு வந்தது தான் நம்ம சர்க்கார். சர்க்கார் ஏஆர் முருகதாஸ் அண்ட் விஜயோட மூணாவது காம்பினேஷன், இதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அதனால் அதிகமாக நான் அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணாமல் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மட்டும் நான் வந்து ஸ்டேட்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் படம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஹீரோ பில்டப் ஆகட்டும், ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும், அவருக்கான சாங்ஸ் ஆகட்டும், அண்ட் வந்து படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்துலேயே கதைக்குள்ளே போனதாகட்டும், எல்லாமே வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. காமெடி, ஆக்ஷன், குட்டி குட்டியாக அப்படியே ரொமான்ஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ட்ராக்கோட படம் வந்து ஜாலியாக போயிடுச்சு. அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இந்த படத்தில் விஜய் சாரோட கேரக்டரை பார்க்கணும்னா அவ்வளோ சார்மிங்காக இருக்குது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். இது மாதிரி நம்ம பார்த்த விஜய் சாருக்கும் இந்த படத்தில் நம்ம பார்க்குற விஜய் சாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். அந்தளவுக்கு அந்த கேரக்டருக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவரோட லுக்காகட்டும், அவரோட ஸ்வாக், அந்த சிஇஓ ஸ்வாக் வந்து அந்த படம் பூரா அவர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு. காஸ்ட்யூம் சார் டிசைன் பண்ணாங்கன்னு தெரில, பக்காவாக இருந்துச்சு அவருக்கு. கீர்த்தி சுரேஷ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க அந்த படத்தில். படம் பூரா வரா மாதிரி தான் இருக்குது, ஆனால் வரல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க கேரக்டர் அப்படியே டிசால்வ் ஆகிடுது. நம்ம அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றது வந்து கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. யூஸ்வல் ஏஆர் முருகதாஸ் திங்ஸ் வேணும். யோகி பாபு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 நிமிஷம் படத்தோடு வராரு, விஜய் சார் கூட வராரு. கொடுத்துருக்கிற டைம் ஃப்ரேமில் அவரால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் காமெடி அந்தளவுக்கு பெருசாக மனசில் நிற்கல அப்படின்றது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக எங்களுக்கு பட்டுச்சு. வரலட்சுமி சரத்குமார் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவோட ஆஸ்தான வில்லியாக ஆகிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு அவங்களுக்கு வில்லி கேரக்டர் கரெக்டாக புரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பழக்கற்பையா சார் ஆகட்டும் அண்ட் ராதா ரவி சார் ஆகட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது வந்து அவங்களோட கேரக்டரில் காமிச்சிருக்காங்க. அண்ட் அவங்கள இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது வந்து எங்களோட தாழ்மையான கருத்து. சினிமாட்டோகிராஃபி அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்து படம் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஒரு ஃபீலை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு நம்ம சினிமாட்டோகிராஃபர். ஸ்டன்ஸ் சொல்லவே வேணாம், ஆந்திராலேருந்து தான் இறக்கியிருக்காங்க நம்ம மாஸ்டர்ஸை, உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்குறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. தளபதி வந்து அப்படியே பார்த்து காட்சி பார்க்க விடுறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. படத்தோட பெரிய கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கிற அந்த விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்றது தான். படம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சாங் ஒன்று வருது, அந்த சாங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாலும் படத்துக்கு பெருசாக அது ஹெல்ப் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. அண்ட் மோர் ஓவர் வந்து செகண்ட் ஆஃபில் வில்லனோட கேரக்டர்ஸ் கொஞ்சம் லைட் ஆனதுனாலையும் என்னவோ தெரில, படம் பார்க்குற நமக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, கொஞ்சம் லாகியாக ஃபீல் ஆகுது. யூஸ்வலாகவே ஏஆர் முருகதாஸ் விஜய் காம்பினேஷன் வந்து ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லாமல், ஒரு சாதாரண ஒரு மசாலா படம் மட்டும் இல்லாமல் படத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய விஷயங்கள், நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் பார்க்கணும், இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் ஃபேன்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் தேவையான விஷயத்தை இந்த படத்தில் ஓப்பன் அவுட்டாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டோட நிலைமையையும் ரீசெண்டாக நடந்த சில பிரச்சனைகளையும் சீன்ஸில் கொண்டு வந்தது முருகதாஸோட பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீன்ஸை பார்க்கும்போது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, ஓகே இது அப்போ நடந்துச்சு, இப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ரீசெண்ட் விஷயங்களை வந்து சொன்னது, அது எமோஷ்னலாக சொன்னது வந்து இன்னும் நம்மளுக்கு கன்வே ஆகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் கூட வந்து ஓட்டுக்கு நான் காசு வாங்குவேன் அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிட்றது சாப்பாடா இல்லை சீட்டான்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம சர்க்கார்.